சென்னை பெருநகர காவல். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் IPS அவர்கள் 14/10/2023 அன்று சிறப்பாக பணிபுரிந்த 80 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களை நேரில் அழைத்து சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். சிறப்பாக பணிபுரிந்த F2 எழும்பூர் காவல் குழுவினர் கொலை வழக்கு குற்றவாளியை கைது செய்தும், மயிலாப்பூர் காவல் குழுவினர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்தும், வில்லிவாக்கம் காவல் குழுவினர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை பெற்றுத்தந்தும், H6 ஆர்கே நகர் காவல் நிலைய ஆய்வாளர் சரித்திர பதிவேடு குற்றவாளியை கைது செய்தும், கேட்டின் கோயம்பேடு காவல் குழுவினர் கொலை வழக்கு குற்றவாளிக்கு நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை பெற்றுத்தந்தும், E5 பட்டினப்பாக்கம் காவல் நிலைய காவல் குழுவினர் செல்போன் பறிப்பு குற்றவாளியை கைது செய்தும், E5 பட்டினப்பாக்கம் காவல் குழுவினர் பயணி ஆட்டோவில் தவறவிட்ட ஐபோனை கண்டுபிடித்தும் உரியவர்களிடம் ஒப்படைத்தும், B3 கோட்டை போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வாலாஜா சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்தும், P4 மதுரவாயல் போக்குவரத்து காவல் நிலைய தலைமை காவலர் தலைக்கவசம் அணிவதின் அவசியத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காகவும், பாதுகாப்பு சென்னை காவல் பிரிவினர் SCP புழல் சிறையில் கைதிக்கு கஞ்சா கொடுக்க முயன்ற குற்றவாளியை கைது செய்தும், K1 செம்பியம் காவல் குழுவினர் செல்போன் பறிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்தும், FI சூலமேடு காவல் நிலைய குழுவினர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை பெற்றுத்தந்தும், விரல் ரேகை பிரிவு உதவி ஆய்வாளர் வழிப்பறி வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை விரல் ரேகை மூலம் கைது செய்ய உதவியும், H6 ஆர்கே நகர் காவல் நிலைய ஊர்காவல்படை வீரர் செயின் பறிப்பு குற்றவாளியை கைது செய்தும், மத்திய குற்றப்பிரிவு வங்கி மோசடி புலனாய்வு பிரிவு காவல் குழுவினர் வங்கி மோசடி தொடர்பான குற்றவாளிகளை கைது செய்தும், மத்திய குற்றப்பிரிவு EDF2 காவல் குழுவினர் EDF வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்தும் சிறப்பாக பணிபுரிந்துள்ளனர். இவர்களை பாராட்டி நற்சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் IPS அவர்கள்.